இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரிஸா பார்பெட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதுதான் அந்த குளோரிஸா பார்போட்டா புல்லு சரிங்களா. இது ஃபேமேசி போயேசி ஃபேமிலியை வந்து சார்ந்தது, போயேசி ஃபேமிலியை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய பேர் தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவருக்கு புல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குளோரிஸா பார்பெட்டாங்கிறது பொட்டானிக்கல் நேமு, போயேசி வந்து ஃபேமிலியை சார்ந்தது, செவருக்கு புல்லுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 10-50 சென்டிமீட்டர் வரையும் இந்த புல் வந்து வளருங்க. இது வேஸ்ட் லேண்ட்லேயும் இருக்கும், விவசாய நிலங்கள்லையும் இருக்கும். இந்த விவசாய நிலங்களில் இருக்கும்போது இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாய நிலையில் இருக்கக்கூடிய பூச்சினங்களுக்கு இது ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போது அந்த பூச்சினங்கள்லாம் இதில் வந்து தங்கியிருக்கும், இந்த ஹோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது ஹோஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதோடைய மெடிசினல் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கின் டிசார்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஸ்பைக், டிஜிடேட் ஸ்பைக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்திங்கன்னா பர்ப்ளிஸ் கலரில் வந்து இருக்கும் அந்த ஸ்பைக் பார்த்திங்கன்னா, தெரியும் இல்லையா, பர்ப்ளிஸ் கலரில் வந்து இந்த ஸ்பைக் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா. ஸோ டிஜிடேட் ஸ்பைக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ.